உலகுக்கே உணவளிக்கும் விவசாயிகளை கண்ணீர் கடலில் ஆழ்த்திவிட்டிருக்கிறது கொரோனா. அவர்கள் மீள என்ன வழி? மத்திய மாநில அரசுகள், விவசாயிகள், அரசியல் கட்சியினர் முன்வைக்கும் கோரிக்கைகளை என்ன? இனி பார்க்கலாம். போற்றப்படும் விவசாயியின் நிலை தற்பொழுது பரிதாபகரமாக இருக்கிறது. உழவன் கணக்கு பார்த்தால் உழக்கு கூட மிஞ்சாது என்பார்கள். ஆனால் இப்பொழுது கணக்கே பார்க்க தேவையில்லை, கண்ணீர்தான் வரும். கொரோனா எனும் கொடூரத்தால் விவசாய வேலைகளுக்கும் ஆட்கள் கிடைப்பதில்லை. நெல், பருத்தி, எண்ணெய் வித்துக்கள் என எதையும் அறுவடை செய்ய முடியவில்லை. இப்படியே போனால் விவசாயம் செய்ய வாங்கிய கடனை அடைப்பது எப்படி என்று விழிப்புதுங்கி நிற்கிறார்கள் விவசாயிகள். விவசாய கடனை தள்ளுபடி செய்தால் மட்டுமே வேளாண் பெருமக்களால் மீண்டன முடியும் என்பது விவசாயிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரின் கோரிக்கை. வாகனம் ஓடாமல், கால்நடைக்கு தீவனம் வராமல் கால்நடை உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தில் மிக மிக பொருளாதார நெருக்கடியில் விவசாயிகள் வந்துவிட்டனர். பல ஆயிரம் கோடி விவசாயிகள் நஷ்டப்பட்டு உள்ளனர். இதை அரசு உடனடியாக கருணை கொண்டு அவர்களுக்கு விவசாய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும். கொரோனா ஊரடங்கால் கூலி வேலைக்கு கூட போக முடியாமல் இருக்கும் விவசாய கூலிகளுக்கு மத்திய மாநில அரசுகள் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார் சமூக ஆர்வலரும் தமாக நிர்வாகியுமான மால் மருமகன். 100 நாள் திட்ட பயனாளிகளுக்கு மேலும் நிதியுதவியை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்கின்றார். கிராமங்களில் 100 நாள் வேலைவாய்ப்புக்காக மக்கள் அதிகம் சென்று விடுகிறார். இந்த நிலையில் விவசாயம் செய்பவர்களுக்கு வேலையால் கிடைப்பதில்லை. இந்த பண்ணை வைத்து தொழில் செய்யும் விவசாயிகளுக்கு இந்த விவசாய தொழிலாளர்களை 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின்படி அனுப்பி வைத்து அவர்களுக்கு அந்த ஊதியத்தை அரசு வழங்க வேண்டும். கொரோனாவால் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ள சூழலில் பனை தொழிலாளர்களும் பயன்பெற வழி ஒன்றை சொல்லுகின்றார் இவர். பனை விவசாயிகள் பனம்பாலையும் பதநீரையும் விற்க அனுமதிக்க வேண்டும் என்பதும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகி முன்வைக்கும் யோசனை. கல் என்னும் மர பனமரத்தின் பாலை இறக்க பனமரம் வைத்திருப்பவர்களையும் பனமரம் ஏறுபவர்களையும் அனுமதித்து அந்த பனம்பால் என்னும் கல்லை இறக்கி அவர்களுக்கு விற்பனை செய்ய அந்த பனை தொழிலாளர்களை, பனை விவசாயிகளை அனுமதித்து அரசு உத்தரவு இட்டால் அவர்களுடைய வாழ்வாங்கு வளரும். விவசாயிகள் நாட்டின் முதுகெலும்பு என்று சொல்வதை விடுத்து அந்த முதுகெலும்பு ஒடிந்து விடாமல் பார்த்துக் கொள்வது நம் அனைவரின் பொறுப்பு. இசக்கி ராஜா, தூத்துக்குடி, நியூஸ் 7 தமிழ்.